அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ஐயா. திருமூர்த்தி பழனிசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு முதல்ல அது ஓபன் பண்ணிரட்டா. அன்மியூட் ஐயா, பேசுங்க ஐயா. திருமூர்த்தி பழனிசாமி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கிடைக்கல சூழ்நிலையும் வாய்ப்பு விரும்புறவங்க ப்ளீஸ். உஷா மேடம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. மாதவன் வந்திருக்காரு. ஓகே, நிலக்கரி மாதவன் அன்மியூட். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம். நிலக்கரி மாதவன், நிலக்கரி மாதவன் அது வைவா வைவால போய் உட்காருவோம் காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கு. அப்ப வந்து நான் போய் எந்த ஊர் யா அப்படின்பாங்க. நெய்வேலி சார். இந்த ஊர்ல இருந்து வர்றவங்கலாம் இப்படிதான் இருப்பீங்களா கருக்கருட்டு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, உன் பேர் என்னப்பா? மாதவன். ஓஹோ, அலைப்பாயுதா? அலைப்பாயுதே அப்படின்ன உடனே எனக்கு அந்த இதெல்லாம் மறந்துடும். ஆனா எங்களுக்கு சாப்பாடு போடுறது, அது ஒரு யாரோ ஒரு அறிஞர் வந்தார் நெய்வேலிக்கு. அப்ப சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து காசை கறியாக்குறோம், இந்த ஊர்ல மட்டும்தான் வந்து கறியை காசாக்குறாங்க. ஐயா இது புரிதல் விஷயமா ஐயா கேட்டாங்க. ஒரு அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் வந்து ஐயா ஐயா சொன்னதுல தெரிஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கு. அதாவது ஒரு புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு லைட் மைண்ட் இதுவுமோ ஒரு ஒரு குட் ஃபீலும் உண்டாவது இயற்கை தான். ஆனால் அந்த குட் ஃபீல் தான் உங்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி புரிதலில் வந்து நீங்கள் தப்பாக மீன் பண்ணிக்கூடாது அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. அது ஒரு வேல்யூபுளான பாயிண்ட்டு. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நான் ரொம்ப அலட்டிக்கிறதே இல்லை. வாட் எவர் த ஃபீலிங் இட் இஸ், அது ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது பாட்டுக்கு அது இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் தெளிவாக ஓடிட்டுருக்கு. அந்த லெசன் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று வந்துங்கய்யா, அந்த புரிதல் வந்து ஒரு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிடச்சிருங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் கூட அவசியம் இல்லை, நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒன்ஸ் அது தெரிஞ்சு அது உள்ள அந்த விதையை போட்டால் அது கொஞ்சம் அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருதுன்னு எனக்கு தோணுது. முன்னாடிலாம் எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு, அது பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ பிடிக்காதவங்க யாரையாவது இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம நேரில் திட்ட முடியாது. அவங்க நம்மளை வெறுப்பேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. பாஸோ அப்பாவோ அம்மாவோ யாராவது அவங்க போன அப்புறம் நல்லா வச்சு அப்படியே கோவம் வரும். எனக்கு வரும் அந்த கோவம் வரும்போது அந்த வெண்டிலேட் பண்ணிடுவாங்க. நல்லா நங்கு நங்கு நங்குன்னு பஞ்சிங் பேக்ல முகத்தை வச்சு குத்துற மாதிரிலாம் பழக காமிக்கிறாங்க. அந்த அந்த கோபத்தை வந்து வெண்டிலேட் பண்ணி அடிச்சு அவனுங்களை அடி பிரிச்சிடணும் அப்படின்னு ஒரு கோபம் வரும். கண்ட மாதிரிக்கு மனசுல திட்டிட்டு அதை ஏன் மனசுக்குள்ள ஹோல்டு பண்ணி வைப்பான, அவனை நினைச்சு ஒரு நாலு தடவை மனசால திட்டிட்டு சாந்திப்படுத்திட்டு ஓம் சாந்தின்னு போயிட்டே இருப்பேன். இப்ப அதை திட்ட ஆரம்பிக்கும் போது ஏன் திட்டுற அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. தேவையில்லை. அதாவது பிபி எனக்கு அங்க ரைஸ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனே இல்லை. நடக்கவே நடக்காத ஒரு சம்பவத்தை நடக்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை காமிச்சு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண வச்சு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதெல்லாம் ஓகேவா இருக்கு. குழந்தைக்குள்ள ஜாலியா விளையாடுற மாதிரி நம்ம விளையாடிட்டு போகலாம், மூணு சக்கர வண்டி ஓட்டிட்டு போகலாம், தப்பு இல்லை.
ரெண்டு சக்கர சைக்கிள் நம்ம ஓட்ட தெரிஞ்ச அப்புறமும் நம்ம திரும்ப திரும்ப மூணு சக்கர சைக்கிள்ல போறது என்னமோ அவ்வளோ இதுவா தெரியல. அப்படியே வரும்போது நான் சிரிச்சுக்குவேன், சரி என்ன திட்டம் போறியா, சரி விடுறா அப்புறம் என்ன திட்டம் என்ன போகுது சொல்லுக்கு, உனக்கும் உனக்கு தான் என்ன பிரயோஜனம், அவருக்கு தான் என்ன தெரிய போகுது, அதை விட்டுட்டு போயேன், அதை மாத்திக்கேன், இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்து போயேன், இதே மரியாதை இருக்க போறியா. சில நேரம் நமக்கு தெரியாம த்ரீ வீலர் ஓட்டிடுவோம், அப்ப டக்குன்னு நம்ம இறக்கிட்டு மாத்திக்கணும். ஒரு மைண்ட் ஐயா வந்து இதுக்கு பேரே வந்து உணர்தல்னு சொல்ல, ஒரு புரிதல்னு சொல்லியிருக்காரு. உணர்தல்னா மேல தொட்டு இந்த இதெல்லாம் இந்த புறத்துக்கான விஷயத்த அவர் சொல்லல, அவர் புரிதல் அப்படின்னாலே இன்டெலக்சுவல் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டார், மென்டல் அப்படின்ற வார்த்தையை கூட அவர் யூஸ் பண்ணல. இன்டெலக்சுவல் அப்படின்ற ஒரு அழகான சென்டென்ஸ் வந்து அது ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு. அது மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க இன்னைக்கு ஐயா, கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்திட்டு கித்துட்டு வர்றவங்க தான் வராங்க, ஓரளவுக்கு ஒரு பேக்கப்போட தான் அவங்க வராங்கன்னு, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. ஏன்னா இது நார்மலா எடுத்த உடனே ஒருத்தவங்க இதுக்கு வந்துட்டாங்கன்னா இதனுடைய இது தெரியாம போயிடுங்க. இப்ப நான் 98 வேதாத்திரியம், 98 இருந்து அந்த காயகல்ப பயிற்சி, இது அவங்க கண்ணை மூடி வந்து சக்தி கலம் சிவகலம்னா நம்ம ஒரு ஒரு இமேஜினேஷனா ஒரு மைண்ட்ல தான் அங்க போறோம். மைண்டுக்கு இன்னொரு வேலை கொடுக்குறோம், அகை அந்த இடத்துல அப்படி உருவகப்படுத்திக்கிறோம், சக்திகலம் சிவகலம் அப்படிலாம், அப்புறம் ஈஷா யோகா, அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், அதுக்கப்புறம் ஒரு எம்ஏ பிலாசபி. இது வந்து தேடுறதுலே ஒரு ஹாபி ஆயிடுச்சு எனக்கு, அதே போயிட்டே இருக்கட்டும், போற வரைக்கும் போட்டுமே என்னதான் நடக்குது பார்ப்போம். அது இல்லாம இப்போ துவாக்குடி போஷோவில் போயிட்டு அங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எதையும் நான் வந்து விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி அதுல என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை இதுலயும் எதுவுமே கிடையாதுங்க, பகவதையாவுடைய இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு இடத்துல போய் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த உணவு வந்து ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கிற உடனே எனக்கு அந்த இது புரியுது இல்லையா. அப்ப மக்களுக்கு வந்து இது புரியுதல் மறக்குது அப்படின்னா அவங்களுக்கு போதுமான ஒரு அனுபவம் முன்னாடி இல்லாம இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சுவை உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அவனுக்கு அது வரும்போது அவனே வந்துருவான், ரொம்ப மெனக்கிடவே தேவையில்லைன்னு தோணுது. இப்பங்கய்யா நான் வந்து யூஜி பண்ணது வந்து சேலம் விநாயகாவில் தான், சேரகப்பாடியில் தான் நான் இருந்தேன். அங்கே இந்த கொல்லாம்பட்டியில் சுற்றுறது, கேஎஸ் தியேட்டரில் படம் பார்க்கறதுன்னு அந்த அந்த ஏஜுக்கு உண்டான எல்லா இதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் பிஜி பண்ணும்போது வேற ஒரு ஐடியா வந்தது, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது வந்தது. ஆனால் மைண்டு மட்டும் எனக்கு வளரவே இல்லைங்க, மனதளவில் நான் வந்து சின்ன வயசில் எது எதுக்கு ஒட்டாரம் அடிச்சனோ, அம்மா அது வம்பு பண்ணி சின்ன வயசில் நான் சாக்லேட் வாங்கினது, பெருசானவுடனே வாட்ச் வாங்கினேன், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது வண்டி வாங்கினேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டேன். என்னுடைய மனதளவில் ஒரு பெரிய மாற்றமே அங்கே நிகழவே இல்லை. அதை உத்து கவனிச்சா சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் இந்த உடலுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்குது, மீசதாடிலாம் நினைச்சிருச்சு, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதுக்கு ஒரு பெரிய முதிர்ச்சி இல்லை. அப்படியே ஆன்மீகம் மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது நான் ஒரு பெரிய அறிவாளின்றத வெறிய எக்ஸிபிட் பண்ணிக்கிறதுக்கோ இது பண்ணிக்கிறதுக்கோ தான் அந்த ஆன்மீகங்கள் உதவுதே தவிர, இந்த ஒரு துளி, இந்த ஒரே ஒரு துளி வந்து அகத்துல நமக்கு மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. அது அப்படிதான் நீங்க சொல்லும்போது அது எனக்கு இதுவோ ஒரு பெரிய ஒரு ஒரு கதவை திறந்து வச்ச மாதிரி இருந்தது மைண்ட்ல. எனக்கு அது வரைக்கும் லைஃப்ல இருந்த படபடப்பு, ஐயா ஒன்று சொல்லிட்டாங்க அது ரிலாக்ஸேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு, ஆனால் எனக்கு என்ன நடந்ததுன்றத நான் ஷேர் பண்ணுறேன். ரிலாக்ஸேஷன் புரிதல் கொடுத்ததுன்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணலை, ஆனால் எனக்கு ஒரு வேகமாக நான் எதையோ ஒரு இலக்கு இல்லாத வாங்கு 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 ஓடிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ ஹாயா ஒரு ஃபேன் போட்டு நான் ஒரு ஈசி சேரில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது ஒன்றும் இல்லை, அடையறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ரிலாக்ஸாக உள்ள அது பாட்டுக்கு அதுவே போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ புரிதல் மறக்காதுங்கய்யா, புரிதல் மறக்காது, ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா அது நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை மறக்குது அப்படின்னா அது அவங்களுடைய இண்டிவிஜுவலுடைய பயமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம கீழே விழுந்துட்டுனா என்ன பண்றதுன்னு சின்னதுலேருந்து நம்ம மனசுல சப்கான்சியஸா இருக்கிற அந்த பதிவு வந்து நம்மளை வந்து பயப்படுத்தலாம். என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சித்தறிவுக்கு என்னுடைய சின்ன அனுபவத்துக்கு நான் இதை ஷேர் பண்றேன், என்ன மாதிரி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக சொல்றேன். மற்றபடி இதுல ரிலாக்ஸேஷன் அப்படின்றத நான் ஜஸ்டிஃபை பண்ணல, எனக்கு ரிலாக்ஸா இருக்கு, ஆனா அந்த ரிலாக்ஸேஷன் தான் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நான் அதுக்காக மெனக்கிடல, அது இருக்குது போகுது, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை, அப்படியே இருப்போம். புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேங்க, அடுத்த செட் ஆஃப் புக்ஸ் வாங்கிட்டேன். இந்த ஆகஸ்டுக்குள்ள என் வைஃப் கிட்ட கேட்டிருக்கேன் ஒரு டேட்டு, நானும் நீயும் போய் ஐயாவை பார்த்துட்டு
அப்புறம் உங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடணும், ஐயா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றேங்க. ஐயா நாங்கள் நடுவில் வந்து நான் சொன்னது கரெக்டுங்களா? ஐயா ஒரு தோல்வியை ஒத்துக்கிறோம் தான் நம்ம வந்து இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, தாமா இயங்கக்கூடிய ஒரு இயக்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறோமே தவிர நாம இதை வந்து செயல்படுத்துறதுக்கோ இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடையறதுக்கோ இங்க ஒண்ணுமே கிடையாது. எப்ப நாம டோட்டலா புரிஞ்சுப்போ விட்டுறோம் அவ்வளவுதாங்க, டோட்டலா வேலை இல்லைங்கிறத முடிச்சுக்கிறோம். ஸோ இது அடுத்த எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அந்த வினாடியே நமக்கு வந்து முடிஞ்சது தான் இது, அப்படிதான் எடுத்துக்கிறோம் நம்ம அதை. ரெண்டாவது வந்து இது வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சது தெரியாதா ஆகாது பார்த்தீங்களா? நம்ம ஒரு உண்மை புரியுது, புரிஞ்சது இப்படி புரியாதா போகும். இப்போ ஒரு உதாரணம் கூட ஐயா சொல்லுவாங்க, நம்ம ஒரு வீடு வந்து ஒரு வீட்டில் வாடகை குடியிருக்கிறோம், அந்த வீட்டை மாற்றி வேற வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ பழைய வீட்டில் நம்ம போக வேண்டிய வேலை இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சு போயிடும். இதை அடிக்கடி ஏதாவது ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா? நம்ம சப்போஸ் மறதியா பழக்கத்தின் காரணமா நீங்க ஆபீஸ்ல நேரா பழைய வீட்டு போயிட்டா கூட போனோம்னு உங்க தெரிஞ்சிடும்ல, ஓ நம்ம இங்க இருந்து தான் வீடு மாறிட்டோமே, இது நம்ம வீடு இல்லைன்னு தெரிஞ்சிடணும். ஸோ இதுக்கு வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயமோ அல்லது வந்து ரிமைண்டர் பண்ணிக்கணும் இதை பத்தி அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கும் இங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சது தெரியாம தெரியாததா போறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஒன்ஸ் தெரிஞ்சா தெரிஞ்சது தான் அவ்வளவுதான். மக்களுடைய அந்த காரண அறிவு அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க பயிற்றுவிக்கப்பட்டது. இப்ப நீங்க ஐயா வந்து வாயில வந்து சர்க்கரையை போட்டாங்க, ஸ்ட்ரைட்டா எசன்ஸ் எடுத்து வாயில போட்ட உடனே அவங்க அந்த இனிப்பு துவைக்காம அது எந்த கரும்புல இருந்து வந்தது, என்ன ஜூஸ்ல இருந்து வந்ததுலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்படியே அதை புடிச்சுக்க வேண்டியதுதான், இனிப்பு மறக்காது. நன்றிங்க. நன்றி நன்றி மாதவன், தேங்க்யூ. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பார்த்திபன் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் பார்த்திபன் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இப்போ என் பையன் வந்து சிஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து செகண்ட் இயர் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் படிக்கிறான். இப்போ நான் இப்போ ஐயாவுடைய கருத்துக்களை படிக்கும் போது இதுக்கு முன்னாடி நான் ஆன்மீகம் ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் பண்ணும் போது அதை அவனுக்கு கொடுக்கறதுக்கு பயப்படுவேன், ஏன்னா அவன் ஒரு ஆன்மீக பாதையில போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதாவது அவனுடைய தெளிவுக்கு அவனுடைய புரிதலுக்கு தேவையான அளவுக்கு கொடுப்பேன், அதை சொல்லியே கொடுப்பேன். இதை நான் இப்போ இப்படி சொல்கிறேன், நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து அதை மாற்றியும் நான் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா அவன் ஒரு ஆன்மீக பாதைக்கு போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து வந்ததுன்னா அதை நான் மாற்றியும் பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ ஐயாவினுடைய அந்த புத்தகம் இந்த புரிதல், நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன், புரிதல் இதெல்லாமே இது நான் புரிஞ்ச உடனே இதை இவனுக்கு கொடுக்கலாம், எப்பவுமே மாத்தி பேச முடியாது, என்னைக்கு இது மாத்தியே பேச முடியாது, இது புரிஞ்சது புரிஞ்சது தான், இவன் இதுக்கு போயிடுவானோ ஆன்மீகத்துக்கு போயிடுவானோ இப்படி ஆயிடுமோ அப்படி, இது வந்து புரிதல் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் இதை கொடுத்தேன். கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஞானத்திற்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கேள்வியில நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட உட்காந்து இப்ப இப்படி ஒரு தலைப்பு நீ என்ன ஃபீல் பண்ண அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டேன். அப்ப அவன் சொன்ன ப்ரெசன்ட்ல இருக்கணும், ப்ரெசன்ட்ல இருக்கும் போது எல்லாமே நமக்கு நல்லபடியா இருக்கும், சொம குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் எழுதி வச்சதை அப்படியே படிக்கிறேன். கவலையை பற்றிய கவலை இல்லாம இருக்கும், போராட்டம் இல்லாமல் இருக்கும், அகத்துல நமக்கு கவனம் தேவையில்லை, அது நம்ம கையில இல்ல, புறத்தின் செயலில் கவனம் கூடும். இதுதான் வந்து அவன் சொன்னது. அப்போ இது ஒரு 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 கல்லூரி மாணவனுக்கு அவனுக்கு தேவையான மிக அழகான புரிதலை இது கொடுத்துருச்சு.
அவன் சும்மா படிச்சானா அவன் அவ்வளவு சீக்கிரம் வந்து படிக்க மாட்டான். இப்ப நான் ஏதாவது வந்து ஒரு இந்த புத்தகம் கூட ஒரு ஒரு பேஜ் படிச்சு இது என்னன்னு சொல்லப்ப நீங்களே சொல்லிடுங்களாம்பா அப்படின்னுவான். அதனால ஆரம்ப நிலையில இவனுக்கு நம்மளுடைய அந்த மாத இதழ வந்து ஒண்ணு கொடுத்த, இதை மட்டும் சும்மா வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி படிய அப்படின்னு சொல்லிட்டு படிச்ச உடனே ஒரு அஞ்சாறு மாத இதழ் வந்து முடிச்சிட்டான். முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு அதுல தெளிவு வந்துருச்சு. இன்னொரு புத்தகத்தை கொடுத்த உடனே அப்பா இது எல்லாமே இதனுடைய செயல்பாடு தான் சொல்லுது, இது எனக்கு தெளிவா அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து அவன் இன்னும் டச்சே பண்ணல. அப்ப அந்த தலைப்புக்கு அவங்ககிட்ட கேள்வி கேட்ட உடனே இந்த புரிதல் வந்தது. அதனால இவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த மாணவர்களுக்கு கொடுக்குது, இந்த புரிதல் வந்து அவ்வளவு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ அவன் அந்த இயல்பில் இருந்தோம், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா டிவி பார்க்கணும்னு தேவைன்னா ஒரு டிவி பார்த்துக்கலாம், திடீர்னு வந்து வந்து ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைன்னா பண்ணிக்கலாம், ஆனா அதுல சிக்கிக்க கூடாது. அதுல சிக்கிக்கணும்ன்றது தெரிஞ்சாவே அது அப்படின்ற இப்ப உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இப்ப அந்த தெளிவு ஐயாவினுடைய அந்த புத்தகத்துல அவங்களுக்கு ரொம்ப அழகா கிடைச்சது. அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மாணவர்களுக்கு இன்னும் நீங்க ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா அவனும் கேட்டுட்டு தான் இருக்கான் சொல்றீங்கன்னா அதுக்குண்டான அறிவுரைகளை நீங்க சொல்லலாம். இல்ல உண்மையில வந்து மாணவர்கள் வந்து பெரியவங்களை விட ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த புரியறதுக்கு தடையா இருக்கிறது வந்து நம்ம எண்ணி வச்சிருக்கிற கருத்துக்கள் தான், அந்த கருத்துக்களை விட கம்மியா இருக்கும், அதனால வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அவங்க. ஆமா, ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வகுப்பு நடத்தினப்ப வந்து அப்படிதான் நம்ம 3 days வச்சுட்டோம். ஆனா அவங்க என்னன்னா எல்லாமே புரிஞ்சிருச்சு, சொன்னதே நீங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. சோ ஆனா நம்ம வந்து பெரியவங்களுக்கா இருந்தா நம்ம எத்தனை நாள் சொன்னாலுமே அந்த புரிதல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், அந்த ஓப்பன் மைண்டட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனா ஸ்டூடெண்ட் வந்து நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த போராட்டங்கள்ங்கிறது கம்மியா தான் இருக்கு, அவங்க இன்னசென்ட் குறையாம தான் இருக்காங்க, அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒன்ஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க லைஃபுக்கு இது போதும், எனக்கு தாராளமா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஈஸியா எதிர்கொள்ளக்கூடிய தன்மைக்கு அவங்க வந்துருவாங்க, எல்லா பிரச்சனையும் ஈஸியா கடந்து வந்துருவாங்க. இப்போ வெற்றிங்கிறத விட இப்போ ஒரு பிரச்சனையை ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து கடந்து போறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்துச்சுன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்க உங்க சன்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்க வந்து கொடுத்துட்டீங்க, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான விஷயத்த கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கிறதுலயே மிகப்பெரிய சொத்து இது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்லை, மித்த எல்லாமே விட ஒரு இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் வணக்கம் விஷ் பண்ண சொல்றேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். தம்பி உங்க பேரு சொல்லுங்களேன். உங்க பேரு விஷால். விஷால், ஓகே. விஷால் விஷால் சிஜி கேம்பஸ். ஓ, வெரி குட் வெரி குட். ஏ தாடி அதே மீசை, அப்பாவுக்கு வெள்ளை உனது கருப்பு, அவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப சந்தோஷம் பா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. புரியுதா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா அப்பா சொல்றதெல்லாம்? ஈஸியா இருக்கா, எப்படி இருக்கு? புரியுது எல்லாமே. ஒரே நீங்க எப்பனாலும் ஃப்ரீயா பேசுங்க விஷால், ஓகேவா? எல்லாம் வந்து ஏன்னா ஒரு பெரிய ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸா பேசுற மாதிரி தான், ஒன்னும் ஒரு சீரியஸா எடுத்துக்கலாம், ரிலாக்ஸா பேசுங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால ரொம்ப இது பண்ணேன், ஏன்னா அடிக்கடி இனிமேல் உங்களோட பேச வைக்கணும். பேச வச்சா அவன் சக மாணவர்களுக்கு அவங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்து போய் இதை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு டென்ஷன்ல இருப்பாங்க, அதனால வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த கேம்பஸ்க்குள்ளார அது போகணும். இப்ப உங்களோட வந்து ஒரு 4-5 தடவை இன்டராக்ட் பண்ணிட்டான்னா கொடுத்துருங்க, பேசுறதுனாலும் பேச சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு, தாராளமா பேசுங்க. எங்க பொண்ணையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், அவனையும் ஒரு நாள் அறிமுகப்படுத்துறேன், பேசிட்டு இவங்க எடுத்துட்டு போய் அவ படிக்கிற கல்லூரிலயும் இவங்க படிக்கிற கல்லூரிலயும் இதை எடுத்துட்டு போகணுன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பா, ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், அவங்க வந்துச்சா அதுக்கப்புறம் அவங்க எதையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
யாராவது கேள்வி கேக்குறவங்க கேக்குறீங்கன்னா கொஞ்சம் கேள்வி கேளுங்க, கொஞ்சம் ஓப்பனண்டா பேசலாம், பேசுங்க. அதுக்காக இந்த செக்ஷனே உருவாக்கி இருக்கிறோம், கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, பேசலாம். உங்க அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னா கூட சொல்லலாம், சொல்லுங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன மாதிரி இருக்கு அப்படி சொன்னா கூட சந்தோஷம், சொல்லுங்க. ராஜேந்திரன் இல்ல இந்த ஹெட்போனை கழட்டிடுங்களேன், உங்க வாய்ஸ் கிளியர் வரல. அது போன்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ஓ போன்ல இருந்து எடுத்துருங்க, டைரக்டாவே பேசுங்க. ராஜேந்திரன் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? ஒன்றும் மடக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, நல்லா ஈஸியா இருக்குதுங்க. வீட்டுலயே சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேங்க. வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளேன்னு வந்தால அந்த வெளியில இருக்கிற கோபத்துக்கு காட்டுவேன். ஒரே ஒரு இது என்ன, இந்த இந்த இது பாக்காத்துக்கு நீங்க எப்படி இருந்தீங்க, இத பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அது உபயோகப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இதை பாக்கிறதுக்கு முன்னாடிங்க வீட்டுல வந்து எல்லாரும் சண்டையா தான் இருக்கும். வெளியில எந்த ஏதோ ஒரு கடைக்காரருக்கு பணம் தரணும்னா கூட அதையே தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது பூரா வீட்லயே வந்து வந்து காட்டி வீட்டுல இருக்கிறவங்களும் நிம்மதி இல்லாத பண்ணிடுவேன், சண்டை சச்சரவா தான் இருக்கும். இது வந்து எப்ப நான் கேட்க ஆரம்பிச்சோம்னா, இது கேட்க ஆரம்பிச்சதோட நீங்க ஒரு கதை சொன்னீங்க பாருங்க, அந்த நாய் கதை சொன்னீங்கல்ல, அந்த கதை தாங்க நான் அப்படியே மாத்திடுச்சுங்க. நான் அப்படியே அதை பார்த்ததுமே ஒண்ணுமே இல்லைன்னு அப்படியே இதாகி போச்சு, எனக்கு உள்ள அடிச்சு போச்சுங்க. பார்த்ததுமே எனக்கே தெரியலீங்க ஐயா பகவத் குழு மனதிற்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எனக்கு எல்லாருமே அங்க போய் பார்த்தேன் இந்த தியானம் பண்ணு அதை பண்ணுங்கிறாங்க. நான் எந்த தியானமும் பண்ணலீங்க, ஒரு விளையாட்டாக தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். விளையாட்டா பார்த்ததே எனக்கு புடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் கதை தாங்க நான் வந்து ரொம்ப மாத்திடுச்சு. அப்படியா, கொஞ்சம் கொஞ்சமா கதை சொன்னீங்கன்னா அந்த கதை தாங்க கடைசி முடிக்கிறீங்க பாத்தீங்களா, முடிக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும், நமக்குள்ள வந்து ஒரு படபடப்போ ஒரு பதட்டமோ வந்தா அது பாடு வந்துட்டு போட்டு அதுக்கு நம்ம கவனம் செலுத்த தேவையில்லை. அது மாதிரி நீங்க எடுத்து
சொல்லுங்க. அது இல்லாம மீட்டிங்ல வர்றவங்க எல்லாமே படிச்சவங்களா வர்றாங்க, இங்கிலீஷ் கலந்து பேசுறாங்க. ஒரு வதட்டம் இருக்குது, அது சரியா சரி பண்ணிக்கல, அது ஒண்ணும் பண்ணாதுங்க. சொல்லிடலாம் அப்படிங்கறதுக்காக சொல்லிடுறேன், தோணுனது சொல்லிடுறேன். பொள்ளாச்சியில ஒரு கேம்ப் நடத்தணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜியோமெண்ட் சொல்லிருக்காரு, இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது இந்த டேப் ரெக்கார்டர் போடுறாங்க இல்லையா, இந்த ஆடியோ ஆடியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் செட் பண்றவரு உள்ள இடம் இல்லைன்னு வெளியே உட்காந்து தான் கேப்பார். அவர் ஆள் பாத்தீங்கன்னா ஒரு லிங்கி கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை போட்டு கட்டம் கரையன் இருப்பாரு, ஒரு மாதிரி அந்த காட்டுக்காரங்க ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காரையில இருப்பாரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, சும்மா வெளியில உட்காந்துக்கிட்டே இருப்பாரோ தவிர ஒண்ணுமே ஒரு இதே இருக்காது. முத நாள் கேட்டாரு, ரெண்டாவது நாள் கேட்டாரு, மூணாவது நாள் வந்துருச்சு, இனியோட எல்லாம் முடியுதுங்கிறதையும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, என்னங்க இன்னோட வகுப்பு முடிஞ்சிருதா அப்படின்னாரு. ஆமாங்க முடிஞ்சிருதுன்னு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு, ஐயா சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதானே, அவர் தான் உள்ள ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்றாரு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன அப்படின்னா, இங்க உட்காந்துருக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு இத்தனை கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றீங்க. எனக்கு அதேதான் தோணுது, சொன்ன விஷயத்தான் வேற கருத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அதாவது மொத்தமா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நாம அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு வந்து நமக்கு உள்ள வேலை அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமா தவிர, நீங்க ரொம்ப போய் படிச்சிருக்கணும், ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இந்த ஒரு உங்களுக்குள்ள இந்த ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா அழுத்தமா புரிஞ்சுக்கிட்டாவே போதும். புரிஞ்சுட்டீங்க, எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த நாயகத்தை எப்ப காட்டுனா அன்னையில இருந்து நான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சுங்க ஐயா. அவங்க கண்ணாடி நாமே நம்மள பார்த்து சண்டை பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்க அன்னைக்கே புரிஞ்சிருச்சுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க வாழ்க்கை, ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதுக்கு அந்த தேவாலய எந்த முகாமுக்குமே எங்கேயுமே போனது இல்லைங்க, ஆன்மீக தேடல கிடையாதுங்க. ஆன்மீக தேடலும் கிடையாது, நான் இது பார்த்தது ஆன்மீகம் கத்துக்கணும்னு பார்க்கவும் இல்லை, ஒண்ணும் இல்ல, யதார்த்தமா தான் இதை பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தேவை எடுத்துக்கலாம் அப்படின்னு பொழுதுபோக்காத இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்ததுமே ஐயா கேட்கறதும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேங்க. அந்த நாயகர் தான் என்னை வந்து மாத்துறது காரணமா அதுதான். நன்றி ராஜேந்திரன், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது, எல்லா இந்தியா பேசினது, வெரி நைஸ். மைதீன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மைதீன். வணக்கம் மைதீன். வணக்கம் சார். வாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய சேவைக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றோம். ஓகே சார், ஓகே சார். அன்னைக்கு உங்கள்ட்ட கூட பேசுன ப்ராஜெக்ட்ல சக்சஸ் ஆக முடியல அப்படின்னு பேசுனீங்கல்ல, ஒரு ரெண்டு வாரத்துக்கு மாதிரி உங்கள்ட்ட பேசினேன், யாவும் இருக்கீங்களா? என்கிட்ட போன வாரம் சனிக்கிழமை பேசுனீங்க. உங்கள்ட்ட தான், ஜீவமணி சார் உங்கள்ட்ட தான். ஆக்சுவலி நேத்து இருந்தாலும் ஐயாவோட வீடியோ பார்த்தேன், அதுதான் ஐயா சொல்லியிருந்தாங்க, இந்த கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து நம்ம எதுல முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்குத்தான் அதெல்லாம் கிடைக்கும், வெற்றி கூட அதுதான் நோக்கிதான் இருக்குது. நம்ம முக்கியத்துவம் கம்மியா கொடுத்தோம்னா அது வந்து தோல்வி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம முக்கியத்துவம் கம்மியா கொடுத்துருக்கோம், அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. கான்சென்ட்ரேஷன் பண்றது, அதுல வந்து நம்ம புதுசு புதுசா திங்க் பண்றது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அது நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கான்சென்ட்ரேஷன் தாண்டி ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணணும், அந்த மாதிரி பண்ண தேவையில்லை,
நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஐயா வீடியோல ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனா அது இப்பதான் புரியுது, நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோங்கிறது இப்பதான் புரியுது. நம்ம மேலோட்டமா பாத்துக்கிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம், முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கொடுக்காம விட்டுருக்கோம். அதான் மெயின் ரீசன், அதனாலதான் ஃபெயிலியர் நிறைய வருது. மத்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இதுக்கும் முக்கியத்துவம் அதிகமா கொடுத்தோம்னா அதுல ஆட்டோமேட்டிக் நம்ம சக்சஸ் ஆயிடலாம், கான்சன்ட்ரேஷன் வரும் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. நான் அன்னைக்கு நீங்களும் அதை சொன்னீங்க பாருங்க அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த புரிதல் எல்லாம் வருது சார், வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே சார்ட் பண்ணிக்கிறது. அதான் இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு சில விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ நம்மள டியூன் பண்ற மாதிரி தோணுது. இது கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுதான். நம்ம இண்டிகேட் பண்ணிருது இல்ல சார், எப்படி பார்த்தாலும் எங்க நம்மளது என்ன என்ன மிஸ்டேக்ங்கிறது நமக்கே காமிக்குது இல்ல. ஆமா சார், ஆமா சார். நீங்க உங்க வீடியோல நிறைய ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும், நம்மளுடைய கவனம் குவிஞ்சிரும், வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது இவ்வளோ நான் கம்மியா கொடுத்துருக்கேன் சார், அது எனக்கு புரியுது. நான் வந்து அதை வந்து மேலோட்டமா பாத்துருக்கேன். சொல்லுவாங்கல்ல இந்த சூடுகண்ட பூனை வந்து பால நெருங்காது, கதை பழைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, தெனாலியோ முல்லா கதை சொல்லுவாங்க. பால் பக்கத்துல அந்த சூடான பால பூனை பக்கத்துல கொண்டு பூனை தெரிச்சு ஓடிடும், ஒரு கதை இருக்கும். இந்த மாதிரி நம்ம நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியரை கண்ட பிறகு உங்களுக்கு புது புது சிந்தனைகள் வரும், அது சம்பந்தமா அது என்ன பண்ணலாம் ஐடியா நிறைய கிடைக்கும். நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான ஐடியாக்கள் நிறைய வந்துடும். அதாவது அந்த நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு உங்க அகத்துல இருந்து ஏகப்பட்ட நியூ ஐடியாஸ் புதுசு புதுசா ஓபன் ஆகிட்டே இருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்ங்கிறது நிறைய புது புது ஆங்கிள் அதை அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கரெக்ட் சார், கரெக்ட் சார். இப்பதான் புரியுது சார், இது புரியாம நம்ம எங்கெல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். தேவையில்லாத மன உளைச்சல் கடைசியில இப்பதான் புரியுது. நம்ம வந்து அதை நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு தெரியாமல அதுக்கு அந்த பழசு சில ஃபெயிலியர்னால அதை நம்ம அவாய்ட் பண்ணால, ஆனா அதுதான் இருக்கிறோம், அதே வேலைதான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா முக்கியத்துவம் இல்லாம பாத்துட்டு இருக்கோம், அதான் இப்ப புரியுது சார். கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுடைய சேவைக்கு மனமார்ந்த நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாராவது கேள்வி கேட்கறதா கேளுங்க. உங்க அனுபவத்தை எதுவும் சொல்றதுன்னா சொல்லுங்க. இது சம்பந்தமா எது பேச விரும்பினாலும் நீங்க பேசுங்க. இது ஒரு ஓபன் டிஸ்கஷன், எல்லாருக்கும் பிரயோஜனப்படணுங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அதனால கொஞ்சம் எல்லாரும் பேசுங்க. மக்கள் நல்லா புரிதல் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு நேத்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு லேடிஸ் பேசினாங்க. பேசும்போது நல்லா பேசி இந்த புரிதல் சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, இந்த மதங்கள்ல ஒரு கம்ப காட்டுறது போலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சுட்டேன் புரிதல் எவ்வளவு ஒரு ஆழமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த புரிதல் வந்தாவே இந்த எல்லா வேறுபாடுகளும் கலைஞ்சு போயிருது, மதங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லும் போது நம்ம அண்ணன் ஐயா என்னுடைய கருத்துக்கள் நம்ம நல்லா பரவலா போயிட்டு இருக்கீங்க ஐயா. ஒரு நம்ம நல்ல திசையை நோக்கி நல்லா பரவலா போயிட்டு இருக்கு. சந்தோஷம் ஐயா, இந்த மீட்டிங் நீங்க ரெண்டு பேரும் நடத்துறது நீங்க ரெண்டு மனமான உண்மையில நல்ல செயலுங்க ஐயா. நல்லா எல்லாத்துக்கும் புரிஞ்சல, ஒவ்வொருத்துக்கும் புரியல ஒரு விதமா இருக்கும் இல்லைங்களா? ஓசோ எப்படி புரிஞ்சாரோ, ஜேகே எப்படி புரிஞ்சாரோ,
பகவத்கீதை சொல்லுவாங்க புத்தர் எல்லாம் அவங்க அந்த நிலையில அந்தந்த உணவுல அந்தந்த நிலையில பண்ணாங்க. நான் சொன்ன விதம் தான் அது விதம் விதம் வந்தாலும் இப்ப நம்ம எல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்த புயல் நமக்கு நல்லா பாத்தீங்கன்னா இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா அஞ்சு வரைக்கும் எனக்கு வேலை இல்ல சொன்னாங்க அதெல்லாம் ரெசிடென்சியல் ப்ரோகிராம் மாதிரி தங்க வச்சு ப்ரோகிராம் பண்ணுவோம். இருந்தாலுமே இந்த ஜூம் மீட்டிங் எப்படி ஏதோ ஒரு வகையில கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் ஸோ எப்படியா பார்த்தாலும் அவங்க ஏதோ வெளிநாட்டில் இருக்கவங்க வர முடியாதவங்க கூட அதில் கான்டாக்ட் ஆகி பேச பேச ஓரளவுக்கு ஒரு இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும் ஓரளவுக்கு கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும் குடில் வேலை முடிஞ்சதுங்க லாஸ்ட் மண்டே ஒரு லாஸ்ட் தார் செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே பண்ணுறோம் பண்ணால் கம்ப்ளீட் ஆகுது டோட்டலாக சரிங்க நன்றி நன்றி ஓகேங்க மீட் பண்றேன் திருமூர்த்தி. நெக்ஸ்ட் சித்தேஸ்வரன் ஐயா அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நான் எந்த இந்த புத்தகம் எனக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. நான் வந்துங்க ஒரு மெக்கானிக் ஷாப்லுக்கு போனேங்க, வண்டி ரிப்பேருக்காக போயிருந்தேங்க. அப்போ அந்த அப்போ வந்துங்க ஒரு இப்போ அந்த பழைய பேப்பர்லாம் அடுக்கி வச்சிருந்த இடத்துல ஒரு இடத்துல என்னை உட்கார வச்சுட்டு அவர் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க, கொஞ்சம் கடையை பார்த்துக்குங்க, நான் வெளியில போயிட்டு வர ஒரு பார்த்துக்குங்கன்னு சொல்லி வண்டி தான் வாங்கிட்டு போனாருங்க. அந்த அந்த வண்டி வாங்கிட்டு போனாருங்க. சரி நானும் சும்மா இருந்தேன். சரி என்னடா ஏதாவது பேப்பர் படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்து இந்த ஒரு ஞான விடுதலை அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் அந்த எட்ஜு மட்டும் எனக்கு அப்படி நீட்டிட்டு இருந்தது அந்த பேப்பர் அடுக்கி வச்சிருந்த இடத்துல. நான் வந்து அந்த புஸ்தகத்தை உருவி சரி என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து படிச்சேன். ஞான விடுதலை அப்படின்னு தலைப்பு இருந்தது. சரி நான் அப்படியே மேலாக என்னடா புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டே வந்தேங்க. கடகடன்னு அது பாட்டு ஓடிட்டே இருக்குது. மெக்கானிக்கு அவரு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுங்களா. சரி அற்புதமா இருக்கு இந்த புஸ்தகம், வித்தியாசமே இருக்கேன்ட்டு அப்படியே உடனே அப்படியே பரபரப்புல ஒரு பாதி படிச்சுட்டேங்க. அப்படியே உட்காந்துட்டேன் அவரு பாத்துக்க சொன்னாரு. நானும் சரி யாரும் வரலீங்க அந்த நேரத்துல. சரி மெக்கானிக் இந்த புத்தகத்தை நான் படிக்கணுமே படிச்சு தரேங்க அப்படின்னு எடுத்துட்டு படிங்க அப்படின்னாரு. சரி நானும் புத்தகத்தை எடுத்துட்டு போய் நைட்டு உட்காந்து அந்த ஃபுல் புக்கை படிச்சு முடிச்சுட்டானுங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு இது என்னடா இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, ஒரு மனமே ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்துருச்சுங்க. ஒரு செகண்ட்ல என்னடா இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்ட்டு வித்தின் ஒன் வீக்ல எனக்கு சேலம் அம்மாப்பேட்டையில அட்ரஸ் இருந்தது. அத ஞானமணி ஜீவமணி சார் வீட்டுக்கு போய் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக என்னுடைய சகோதரர் ஒருத்தர் கசின் ஒருத்தர் உடம்பு சரியில்லாத இருந்தாரு. சரி அவரையும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரையும் பார்த்துட்டு அம்மாப்பேட்டை அட்ரஸ் கேட்டு நேர வீட்டுக்கு வந்தேன். ஜீவமணி சார் வீட்டுக்கு தான் வந்தேன். அப்ப ஜீவமணி சார் வீட்டுல இல்லைங்க. நான் வந்து அவங்க ஃபாதர் இருந்தார், ஃபாதர் இருந்து பேசிட்டு அப்புறம் அவங்க ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி புஸ்தகம் வாங்கலான்னு வந்தேங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் அவங்க என்னன்னு எல்லாம் என்னென்ன கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லா புத்தகம் என்னென்ன இருக்கிறோம் கொடுங்கன்னு கேட்டேன். எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஞான வாழ்வின் யதார்த்த உண்மைகள் அப்படிங்கிற அந்த புஸ்தகம் எனக்கு வேணும்னு கேட்டேன். உடனே அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாதான் கொடுப்பாங்க போல இருந்தது. சரின்ட்டு அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அதுல எதுக்காக இந்த என்ன எழுதி கேட்டாங்க. நான் உடனே இதைத்தான் எழுதினேன், உள் மனதில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோடனே எனக்கு புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுதான் எழுதுனேன், கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னு எனக்கு வந்து அவ்வளவு ஆனந்தம், அதாவது ஒரு வெட்டி அடைஞ்ச மாதிரி வாங்குறதுக்கு கூட சில கேள்விகள் வச்சிருக்கிறாங்கன்னா இதுல ஏதோ இந்த மாதிரி நான் எங்கேயுமே கேட்டது. நான் ஒரு புத்தகத்தை கேட்டா கடையில காசு கொடுத்தா கொடுப்பாங்க. இங்க புத்தகம் வாங்குறது கூட அது ஒரு கேள்வி பதில் கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களேன்னா அது ஏதோ இருக்குது எப்படி வாங்கிடணும் அப்படின்னா எனக்கு ஒரு அதிர்ஷ்டமா என்னமோ தெரியல. அது எழுதுனதுல வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த புத்தகத்தைங்க எல்லா புத்தகத்தையும் தொடர்ந்து ஒரு 10 நாள் டே நைட் உட்காந்து படிச்சு அந்த வாழ்வியல் யதார்த்த உண்மைகள் படிக்க படிக்க படிக்கங்க அடாடாடா அது வந்து சொல்ல முடியாதுங்க. அதனுடைய ஆனந்தமோ அல்லது மாற்றத்தையோ சொல்ல முடியாது, அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்க. இன்னைக்கு வரையில அது பொக்கிஷமா அது கண்ணாடி எல்லாம் இருந்ததுங்களா, எவ்வளவு வித்தியாசம் முன்னாடி. அது இன்னைக்கு கோயில் மாதிரி முன்னாடி வாசல்ல திறந்த மாதிரி என்ன வித்தியாசமா இருந்ததுங்க.
அது அது ஒரு அது வாங்கினது 2005 வாங்கினங்க அந்த புக்கு. அந்த அதெல்லாம் ஒரு 15 அதோட அப்படியே பாத்துக்கிட்டு நாம இந்த மனவளக்கலையிலயும் இருக்கிறேங்க நானு. இருந்து பெரும்பாலும் மனவளக்கலை அன்பர்கள் தான் இதை வந்து அதிகமாக பேசுறதாக நான் ஃபீல் பண்றேன். நிறைய அதுல இருக்கிறாங்க, ஏன்னா ஒரு உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே வராங்க, நல்ல ஒரு ஃபீல்டோட அதை எடுக்கிறாங்கன்னு அந்த அப்ப அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் கிடைச்சது ஒரு சிறிய மாற்றம். இன்னைக்கு மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொரோனானால எவனும் எக்ஸாம் எழுத வேண்டியதுல எல்லாரும் பாஸ் சொன்னாங்க இல்லீங்களா. டென்த் எக்ஸாம் டுவெல்த் டென்த் எக்ஸாம் மட்டும் எழுத வேண்டியதில்ல. நான் ஒரு டென்த் ஆசிரியர் சொல்றேங்க, எவ்வளவு ஹாப்பியா இருப்பான் பாருங்க, அவன் சந்தோஷப்படுறான் நல்ல மார்க் வாங்க முடியலையேங்கிற என்ன எழுதியிருந்தா நல்ல மார்க் வாங்குறேன்னு நினைக்கிறான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாங்குற பசங்க 450 நான் 490 பப்ளிக் எழுதியிருந்தேன் நல்ல மார்க் வாங்கியிருப்பனே அப்படின்னு அவனுக்கு ஒரு கவலை இருக்கு. இந்த 35 கீழே ஃபெயில் ஆகி 3 சர்டிஃபிகேட் ஃபெயில் ஆனவனுக்கு பெற்ற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாதுங்க. இந்த பரீட்சை எழுதாம எல்லாரும் பாஸ்ன்னு சொன்னா எப்படி ரிசல்ட் வந்து அவனுக்கு எவ்வளவு ஆனந்தத்துக்கு, எல்லாரும் பாஸ் தமிழ்நாடு பூரா பாஸ்ன்னு சொன்ன மாதிரி இப்போ இந்த ஞான புரிதல் வந்து தேடிட்டு இருக்கிறோம். 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் எங்கெங்கயோ தேடி 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 வந்து கடைசியில மனசுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எப்படி அவன் பாஸ் பண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருப்பானோ அந்த மனநிலையில இப்ப எல்லாரும் இருக்கிறோம். என்னடா இவ்வளவு தூரம் தேடி வந்தா பரீட்சை எழுத வேண்டியதுல எல்லாரும் பாஸ் போகடானா, அது மாதிரி நீங்க இவ்வளவு தியானம் பண்ண வேண்டியதில்ல அதை பண்ண வேண்டியதில்ல. மாற்றத்தை உருவாக்குது பாத்தீங்களா, அந்த மனநிலை வந்து எங்கேயுமே கிடைக்கலீங்க. அதாவது நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலுமே ஒரு இருந்துட்டேதான் இருக்கும். மற்றவங்க உணர்ந்தத இறை உணர்வு உணர்வு நான் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு 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 விதமான ஒரு தயக்கமும் ஒரு ஒரு வருத்தமே இருக்கும்னு வைங்களேன். எந்த இயக்கத்துல இருந்தாலும் அந்த நிலை நாம் அடைய முடியுமா? இப்போ பகவத் ஐயா அடைந்த அந்த உணர்வுகளை நம்மளாலையும் பெற முடியுதுங்கிறது எளிமையா கொடுத்துட்டாரு இல்லைங்களா. அதுதான் இங்க சிறப்பு. இறை உணர்வு பெற்றுட்டேன்னு ஒருத்தர் சொன்னா நான் இறை உணர்வு எப்படின்னு கேட்டா அவங்களால சொல்ல தெரியாது. கண்டவர் விண்டில விண்டவர் கண்டிலன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஐயா வந்து அந்த தான் அத்தனை விஷயத்தின் இறை உணர்வையே அவர் உணர்ந்து கூட அது வேண்டாம்னு சொல்லி நார்மல் லைஃபுக்கு வந்தா இருப்பாருங்க. அந்த மன அமைதி கூட இப்ப சொன்னாரு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க, மன அமைதி கூட வேண்டாம், அதுவும் வேண்டாம், அது ஒரு அனுபவம் தான், அந்த அனுபவத்தையும் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்ப இந்த மன அமைதி தேடுறேன் அல்லது இறை உணர்வு வேணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் கூட ஒண்ணுமே இல்லைன்னு முடிச்சு புற வாழ்க்கையில வாழ்ற அந்த வாழ்க்கையில எனக்கு யதார்த்தமா வாழ்ந்துட்டு ஆனந்தமா இருக்க முடியும் அல்லது எதையும் தள்ளிட்டு போயிட்டு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற அந்த உணர்வு இப்ப நமக்கு எல்லாம் கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கொடுக்கற அந்த ஒரு விஷயம் ஒரு நிமிஷத்துல நாம அது கிடைக்குது. மற்றவர்கள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாருங்க. அதையெல்லாம் கடந்து நமக்கு இந்த ஒரு அதை படிக்கும் போது புஸ்தகத்தின் மூலமாக ஒரு நிமிஷத்துல அது உணர்வு நமக்கு வந்து புரிஞ்சு கொடுக்கிறாரு அப்படின்னா இதை விட நாம இந்த ஜென்மத்துல பிறந்த வாழ்க்கை வந்து நிறைவுங்கிற மாதிரி தானே ஆகுதுங்க. இனிமேல் அடைவதற்கு ஒண்ணும் இல்லைதானுங்க. இல்ல நீங்க பணம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அந்த பணத்துல சலிப்பு தானுங்க. என்னங்க பணத்துல எவ்வளவு கோடி வேறு வேணா லட்சாதிபதி கோடீஸ்வரன் இருக்குமே ஒழிய அந்த கோடீஸ்வரர்களுக்குமே நிம்மதி இல்லாத சூழ்நிலையில உணர்ந்து உணர்தல் புரிதல் இல்லாத கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட கிடைக்கலையேங்கிற ஒருவா நம்மை போல சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு எளிமையா கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இதை விட இந்த இந்த கலியுகத்துல பெறுவதற்கு ஏதாவது இருக்குதானே ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு நிகழ்வு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுது இல்லைங்களா. ஆமா அதான் சலிப்படைந்த அந்த அது உணர்வு பணம்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும். ஐயா சித்தேஸ்வரன் ஐயா நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நன்றிங்க ஐயா. ஒரு சின்ன சஜஷன், ஐயா வந்து ஞானம் செய்ய தேவையில்லை அப்படின்னு புக் எழுதுனாங்கல்ல, அதே மாதிரி ஐயா சொல்லி தர்றது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயா சொல்லி தர்றது நல்லா இல்லன்னு சொல்ல முடியுமா கேக்குறீங்க? ஐயா புக் எழுதுனார்ல தியானம் செய்ய தேவையில்லைன்னு. ஆமாங்க அது சரி. அதே மாதிரி ஐயா சொல்லி தர்றது சரியில்லை அப்படின்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. ஐயா சொல்லி தர்றது அருமை அருமை அருமைன்னு தான் சொல்றேங்க. அவர் சொல்றதுதான் கரெக்ட். இந்த போனாலும்
அதுல வந்து நிறைவுங்கிறது முடியலங்கிறது அது வந்து நீங்க யதார்த்தமான உண்மை. எவ்வளவு பாருங்க கோடீஸ்வரர் ஒரு ஒரு காஃபி டேன்னு ஒரு ஓனர் போய் சூசைட் தானே பண்றாருங்க. ஏ அல்ல இல்ல அப்ப அந்த பணத்து அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் கூட அந்த புரிதல் இருந்திருந்தா அவர் பண்ணிருக்க மாட்டார் இல்லைங்களா? வாழ்க்கையில எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது வந்து இதுக்கு ஈடுபடாது. அந்த புரிதல் இருந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணிருப்பாரு அவர். அட என்னடா பணம் கடன் வந்துட்டு அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு பண்ணிருப்பாரு. அதே மாதிரி படித்த ஒரு பொண்ணு அனிதாங்கிற ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்ச ஒரே காரணத்தினால உயிரை மாய்ச்சிட்டுச்சுங்க. இது எத்தனைக்கும் பிளஸ் டூல அருமையான மதிப்பெண்கள் பெற்று அந்த பொண்ணு உயிரையே மாய்ச்சிக்குதுன்னா இதெல்லாம் வந்து புரிதல் இல்லாத அந்த அந்த ஃபீல் அந்த உணர்வை வந்து அவள் வெல்ல தெரியலங்கிறதான் அர்த்தம். குழந்தைக்கு சரி இந்த புரிதல் இந்த ஞானப்பாதை இந்த பகவத்பாதை கிடைச்சிருந்ததுன்னாங்களுக்கு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். நிச்சயமா இனிமேல் இனிமேல் வரும் காலங்கள்ல மாணவர்களுக்கு இந்த புரிதலை கொஞ்சம் கொடுக்கலாங்க ஐயா. கொடுக்க முடியும் கொடுக்கலாம்ங்கறது ஒரு ஐடியா கொடுங்க நான் வொர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே நன்றிங்க நன்றிங்க. நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து வித்து வெறம் போற மரத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஆமாங்க ஐயா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா விளையாட்டு நம்ம தான் இருப்பாங்க பசங்க. அப்ப நாம வந்து அவங்களுக்கு புரிதலை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம்னா அது கரெக்டா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதையுமே ஈஸியா எடுத்துக்குவாங்க. இந்த அந்த மனநிலையில கொஞ்சம் மாற்றம் வருங்க. அதாவது ஒரு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேங்க, நல்லா படிக்கிற மாணவன் மார்க் வந்து 100 மார்க் வரல அப்படின்னு 2 மார்க் குறையுது, 98 தான் அவன் பரீட்சையில் எழுதுறான்னு தெரிஞ்சோன்னா 3வது மாதிரிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிருக்கிறானுங்க. அது எந்த மாணவன் நான் சொல்லிங்க, ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிருக்கிறான். ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா பரீட்சை எழுத எழுத தன்னுடைய கேள்வியில ஒரு 3 மார்க் குறையும், 100க்கு 3 மார்க் குறையும் அப்படின்னு தெரிஞ்சோன்னு அந்த க்வெஸ்சன் ஆன்சர் அத்தனை அடிச்சு விட்டானுங்க. ஒரு ஆன்சர் கூட எழுதாம மறுபடியும் ரீடெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி 93 மார்க் எனக்கு தெரியலையே அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு விட்டாங்க. இப்படி எல்லாம் மாணவர்களுடைய மனநிலை போய் எதுல எவ்வளவு சிக்கிட்டு நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க. இந்த 35-30 மார்க் வாங்குறான் பாருங்க. புரிதலுக்கு வந்து இருந்துருச்சு அப்படின்னா அந்த மாணவர்கள் வாழ்க்கையை சின்ன வயசுல இருந்தே கரெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறது ஆசைங்க. கொடுப்போம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. உங்க உங்க அந்த அனுபவத்தை சொன்னங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வஜீரையா உங்களை அன்வைட் பண்றேன். வஜீரையா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம். நன்றிங்க. ஹலோ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க வஜீரையா? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சரவணன் ஐயா ஜீவமணி ஐயா ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சார். நீங்க வந்துட்டு உங்களுடைய தன்னலமற்ற சேவை, மக்களுடைய மன துயர் துடைக்க நீங்க செய்யக்கூடிய அந்த தன்னலமற்ற சேவைக்கு நான் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்றேன் சார். நான்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே எமோஷனலா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் வந்துட்டு ரொம்ப டீப்பா அதுல வந்துட்டு ஒரு ஆர்வமா இருந்தா கூட வந்து பல்வேறு புற சூழ்நிலைகளால அதுல சரியா கலந்துக்கிற முடியல. ஐயாவுடைய அந்த புத்தகங்கள் அது இதெல்லாம் படிச்சு நான் ரொம்ப எமோஷனல் ஆயிருக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைனா ஐயா, எனக்கு இப்ப வந்து இந்த ஐயாவுடைய புரிதலை நான் வந்து ஐயா கூட அந்த கூட்டம் நான் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு நாளடைவுல அதுல ஒரு தொய்வு ஏற்படுது. இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ முந்தானேத்து வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரே பதட்டமாகி தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணேன், அப்படியே அந்த பதட்டத்தோடு இருந்து ரொம்ப வந்துட்டு ஒரு அன்கன்ட்ரோலபிளாக இருந்த சூழ்நிலையில் நிருபமா அம்மாவுடைய அந்த ஒரு இதை ஒன்று ஸ்பீச் ஒன்று கேட்டவுடனே காலையில் மனசு அப்படியே கூல் ஆகிடுச்சு. கூல் ஆகி நல்லா நார்மல் ஆகி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, அதாவது அட் அ டைமில் ஒரு பெரிய அந்த மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு எந்த அளவுக்கு ரொம்ப வந்து வீக்கா வீட்டுல ரொம்ப என்ன வந்துட்டு கவலையோட பாத்துட்டு இருந்தாங்களோ அப்படியே ஆப்போசிட்டா உற்சாகமா நான் மாறி என்ன நடந்துச்சு எனக்குள்ளன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பட் ஆனா ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு வீட்டுல பேசுறேன், எல்லாரோடையும் பேசுறேன், ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த ஒரு 2 நாளாவே நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனா இதுல எனக்கு என்ன இந்த மாதிரி ஏற்கனவே நான் பல தடவைகள் இந்த நிலைமை நான் அடைஞ்சா கூட
நாளடைவுல போக போக என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு அதனுடைய அந்த ஒரு பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன அறியாமலே குறையுதியா. அது வந்துகிட்டு எதனால ஏன்னா இது வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. எப்படின்னா இப்ப எனக்கு தூக்கம் வரலனால டப்புன்னு வந்துட்டு நம்ம இந்த ஸ்பீச் போட்டு கேட்கணும் இல்ல இந்த தாட்டை வந்து நான் மனசுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு அது ஒரு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வருது. அந்த நேரத்துல நான் அதை மறந்துட்டாலோ இல்ல அதுல எனக்கு ஆர்வம் இல்லாம போயிட்டாலோ நான் திருப்பி பழைய சிக்கல்ல மாட்டிக்கிறேன். இதுல இருந்து நான் வந்துட்டு நிரந்தரமா விடுபடணும்னா நான் என்னையா பண்ணணும்? அதை வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டா வந்துட்டு என்னுடைய மைண்ட்ல நான் பிக்ஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த அந்த சிந்தனை அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து நான் வெளியிலே வரக்கூடாது. அதாவது அகத்துல எதுவுமே நான் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது வந்து நான் இப்ப எந்த அளவுக்கு நான் போல்டா நான் வந்துட்டு உணர்ந்து அதுல இருந்து நான் வெளியில வந்திருக்கணும். இதே மாதிரி நான் எப்பவுமே கான்ஸ்டன்டா நான் போல்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு சஜஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இல்ல என்னன்னா போல்டா இருக்க தேவையில்லைங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வந்து நீங்க வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே நம்ம நினைச்சுட்டே இருக்கணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே எனக்குள்ளார நிகழ்ந்துட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து என்னன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னு நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அது நேச்சர்னு எடுத்துங்க. நீங்க அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கும் போது உங்களுக்கு அது என்ன மனசுனாவே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் நீங்க பாத்துட்டு சொன்னீங்கல்ல சொல்லியிருக்கீங்க. அதனால என்னன்னா ஒரு நைட்ல தூக்கம் வராம போகணும்னு ஒரு பயம் ஏற்படுது. தனியா இருக்கிறீங்க பயம் பயம் வருது. எப்பயுமே மைண்ட் வந்து ஒரு பெண்டுல மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. என்னன்னா ஒரு இந்த இண்டுக்கு போகும் அப்புறமேட்டு இந்த இண்டுக்கு வந்துடும் அப்படி மாறி மாறி தான் அது நடந்துட்டு இருக்குது. ஸோ அது நேச்சருங்கிறது நம்ம எடுத்துக்கிறது தான் ரொம்ப சரியான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஒரு பயம் வந்து ஒரு பதட்டம் ஏற்படும் போது நம்ம இதுல நார்மல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நீங்க படிக்கிறீங்க இந்த புரிதலை வந்து ஸ்திரமா நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ அந்த சமயத்துல வந்து ஆடியோ கேட்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொய்வு தான் ஏற்படும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டோம் முடிஞ்சிச்சு வேலை. இது இப்படிதான் இருக்குது மைண்டு அப்படிங்கிறது மனசு வந்துட்டு மறக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனசுல எல்லா விஷயங்களும் அப்படியே கோர்வையா இருக்கோ நாளடைவுல மனிதன்கள் இயல்பாவே மறதியாளனா இருக்கிறான் இல்லைங்களா. அப்படிங்கும் போது அந்த மறதியாகப்பட்டது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு முழுமையான புரிதல இருந்து நம்மளை வந்து சறுக்கி கீழே கொண்டு வந்துருது. அப்ப திருப்பி வந்துகிட்டு அந்த பழைய அந்த ஒரு தெளிவான மனநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது. அது அதுதான் என்னால வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. இதுல இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, இப்ப வந்துட்டு நான் முழுமையான முறையில இப்ப போல்டா நான் இருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும் போது எனக்குள்ள வந்துட்டு என்ன ஆயுதுன்னு சொன்னா நான் என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி ஒரு மனநிலை எனக்கு வருது. ஏன்னா என் மனசு வந்துகிட்டு பாதிக்காது, என் மனசு என்ன எதுவுமே பாதிக்காது. நான் வந்துட்டு ஒரு தவறு நான் செஞ்சா கூட அந்த தவறு செஞ்சா கூட அந்த தவறு சாதாரணமா நான் தவறு செய்யும் போது அந்த தவறை வந்து என் மனசை உறுத்தும். எப்படி உறுத்தும்? ஐயோ இது தவறாச்ச, நீ செஞ்சிட்டிய, இது வந்துட்டு தப்பாச்சு அப்படின்னு உறுத்தும். ஆனா இப்ப உறுத்தாது, உறுத்தல. இல்ல இது வந்து நான் வந்து தவறு செஞ்சுட்டு வந்துட்டு உங்கள்ட்ட கேக்குறேன்னு கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக கேக்குறேன். இப்ப வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு அதிகமா சாப்பிடக்கூடியது வந்து ஒரு தவறான பழக்கம் தான், அது உடல்நிலைக்கு கேடு. சாதாரணமா அந்த மாதிரி அதிகமா சாப்பிடும்போது ஐயோ நம்ம ரொம்ப சாப்பிட்டோமேனு சொல்லிட்டு மனசு குத்தும், நம்ம அதனால வந்து சாப்பிட மாட்டோம்னு வைங்களேன். கட் ஆயிட்டு ஐயா நீங்க பேசு கேக்கலையே. ஆமா கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வருது அதான் கட் ஆயிடுச்சு, நெட் ப்ராப்ளம். அவரு மறுபடியும் வந்தாருனா ஃபோன் பண்ணி கூட அவருக்கு நாம பேசிக்கலாம். நாம அவரை கூப்பிடும்போது இல்ல அவருக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில் சொல்லுங்க. யூடியூப்ல கேட்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அவரை பொறுத்தவரை என்னன்னா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு தப்பே பண்ணா கூட நம்ம வந்து பண்ண சொல்லுது அப்படிங்கிற நம்ம பண்ணாலும் அதனால டீட் ஆகலையேங்கிற மாதிரி அவர் சொல்ல வர மாதிரி நினைக்கிறேன் நான். பட் செயலை பொறுத்தவரையும் நம்ம தப்பு செஞ்சோம்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் நமக்கு உண்டு. நமக்கு உள்ளதான் வந்து தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். அகத்தை பொறுத்தவரையும் எல்லாமே ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர அங்க வந்து எந்த தப்பு ரைட்டு எதுவுமே கிடையாது. பட் செயல்னு வரும்போது அங்க வந்து நம்ம ஒரு தர்ம நியாயத்தை கடைபிடிக்கிறது, இயற்கையை அனுசரித்து செயல்படுறதுங்கிறதெல்லாம் இருக்கு. அது பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை அதையும் நம்ம புறக்கணிச்சோம்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நம்ம பொறுத்தல பிசிக்கலாவே உண்டு. அதை நம்ம தெரிஞ்சுட்டா போதும். மற்றபடி அகத்தை பொறுத்தவரையும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், புரிதலை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
இது மறந்துருச்சு அப்படிங்கறத விட நம்ம எப்ப நமக்கு நமக்கா வில்ஃபுல்லா தெரிஞ்சு தப்பண்ண கூடாது அவ்வளவுதான். அப்ப ஆக்சுவலா வந்து அவருக்கு மறந்து ஒரு போராட்டாவோ மறந்து ஒரு மைண்ட் வந்து நல்ல விதமா வச்சுக்கிறது முயற்சி பண்ணிட்டாவோ எப்ப தெரியுதோ அப்ப விட்டா போதும். விட்டுட்டு நம்ம இது நேச்சர் தானே எடுத்துட்டோம்னா போதும். அதுக்காக ரொம்ப சிரமப்பட தேவையில்ல. இது வந்து இயல்பாவே ஒன்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாவே இயல்பாவே அது இதாயிடும். அவர் யூடியூப் பார்க்கும்போது இதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் பார்க்கலாம். இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்கன்னா கேட்கலாம். பார்த்திபன் ஐயா வந்திருக்காங்க. அன்மியூட். ஹலோ. அகத்துல நமக்கு வந்து வேலையே இல்ல அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்ப இந்த மாதிரி வந்து சாப்பிடுற பழக்கம் தப்புன்னு தெரிஞ்சா கூட அது வந்து நம்மள நமக்கு மனசுல வந்து அதனால ஒன்னும் பாதிப்பு இல்லைன்றதுனால தைரியமா சாப்பிட சொல்லுது அப்படின்ற ஒரு ஒரு க்வெஸ்சன் தான் எழுப்புறாரு. அதாவது நமக்கு இது ஜென்ரலாவே நான் கொஞ்சம் கில்ட்டியோட சாப்பிடுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கில்ட்டியோட நான் சாப்பிட்டுருவேன் செஞ்சா தப்புன்னு. இப்போ உள்ள வந்து எனக்கு வந்து எதுவுமே அது பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சா என்ன அது பயம் இல்லாத சாப்பிட சொல்லுது அப்படின்ற ஒரு க்வெஸ்சனையும் அவர் வைக்கிறார். இப்போ அந்த அந்த அதுக்குண்டான பதில நீங்க கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதான் அதான் நீங்க வந்து கில்ட்டோட சாப்பிட்டேன்னு கில்ட் இல்லாம சாப்பிட்டேன் அதிகமா சாப்பிட்டா அதுக்கான எஃபெக்ட் உடம்புல தெரியும் இல்ல. அப்ப வந்து அவரு அங்க வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம வந்து உள்ளதான் பொறுப்பு இல்லாம இருக்க சொல்றோம். உள்ள எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறோம். புறம் வந்துட்டாவே நம்ம பொறுப்பு வந்துடணும். நம்ம உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பிசிக்கலும் போது நமக்கு நல்லது கெட்டது இருக்குது எல்லாமே இருக்கு. அதுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்கல. கில்ட் ஆகாதனால இவரு நிறைய சாப்பிடுறாரு மனசு பிரியாததுனால தப்பு பண்றாரு அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. உள்ள எதுவுமே பாதிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா பண்றதுன்றது வந்து புறச்செயல் அந்த மாதிரி பண்ணும் போது நீங்க சொன்ன மாதிரி பாதிப்பு கண்டிப்பா அடைஞ்சுதானே தேரணும். ஒருத்தர் வந்து உள்ள இருந்து கில்ட் ஆகுறது திரேடர்ஸ் வேலை செய்யறாருன்னு வச்சுங்க. ஒரு திரேடர்னு வச்சுங்களேன் ஓபன் டாக்கா பேசுவோம் ஒரு திரேடர்னு வச்சுங்களேன் அதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு தானே. மாட்டினா அடி உண்டு அது மிகப்பெரிய குற்றம் அதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு தானே. இவர் பிள்ளை வெளியாம தானே பண்ணிட்டாருல்ல சோ அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுதான். சோ நம்ம நம்ம வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிறது வந்து அகத்துலதான். புறச்செயல நம்ம வந்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு சரியான செயலை செய்யணும். இன்னொரு விஷயம் நம்ம வந்து அகத்துலதான் வந்து ஒரு எல்லா உணர்வுகளும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரோம் அப்படிங்கும் போது எதுவுமே தேவையில்லாதது. இந்த புறத்துல வந்து இந்த மாதிரி தவறான வழியில வரக்கூடியது தேவையே இல்லாதது. கண்டிப்பா கண்டிப்பா அது அந்த அந்த புறச்செயல்களை நம்ம அறியாம ஏதோ ஒரு நம்ம அன்கான்சியஸ்ல ஏதோ ஒண்ணு பண்ணிடுறோம் அது தப்பு இல்லை. ஆமா ஆமா எனக்கு வந்து இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்றதுக்காக இந்த டூலை நம்ம கையில வச்சுன்னு கான்சியஸாவே தப்பு பண்றது வந்து மிகப்பெரிய தவறு தானே அது. ஆமா மனசுல பாதிப்பு ஏற்படாம அடி விழுந்தா உடம்பு வலி தெரியும் இல்ல அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து விளைவு உண்டு. எல்லாரையும் புரியிட்டு போகிறதுக்காக சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லையா. நான் மத்தவங்களுக்கு புரியட்டுமே இந்த கேள்வி சரியா புரியுது இல்லையா. நீ மத்தவங்களையா கேள்வி கேக்குறீங்க தெரியுது. நானும் மத்தவங்க பேச சொல்றேன் எப்படி சொன்னா ஈஸியா பாபுலால் சார் இதுக்கு எதுவும் கருத்தே சொல்லல. கருத்து நாளைக்கு
நீங்க ரொம்ப யங்க சின்ன பையன் மாதிரி தெரியறீங்க சார் டி-ஷர்ட்ல. ஓ அப்ப நாளைக்கு இருந்தா என்ன, நாளைக்கு இருந்து காபி ஷர்ட் போட்டு வரேன் கலவனா தெரியும். யங்குதான் வேற ஒண்ணும். ஓகே திருமூர்த்தி பழனிச்சாமி ஐயா பேச விரும்புறாங்க, அன்மியூட். ஐயா பேசுங்க திருமூர்த்தி அவரே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப வணக்கம், லாஸ்ட் டைம் ஒருத்தர் கேள்வி கேட்டாதீங்களா வந்து அந்த புறத்துல சாப்பிட்ட அப்படின்ட்டு, அது வந்து அதுல எனக்கு எனக்கு தோணுதுன்னா அந்த அவருடைய அகத்துக்கு நம்ம இந்த அகத்துல என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது, புறத்தினுடைய என்ன பணி, இந்த ரெண்டு அகத்த புறத்தை வந்து நான் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அகத்துக்கு நம்மள இயலாமை ஏத்துக்கொள்ளுதல், அகத்துக்கு என்ன அகத்துல வந்து அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் அத அந்த அகத்தினுடைய செயல்பா அதனுடைய அகத்தை வந்து அந்த அகத்தை தான் நான் புரியுதுதான் புரிதல் நாணம் இல்லைங்களா. அகத்துக்கும் புறத்துக்கும் உள்ள அவர் வந்து என்ன சரியா நம்ம கான்செப்ட் அவங்க ரீச் பண்ணல, நாம நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லி நம்ம என்ன விளக்கம் சொல்லாம இருக்கிறேன் நினைக்கிறேன் நம்ம செயல்ல இருந்து. நீங்க அந்த அந்த கான்செப்ட் எடுத்துருங்க, என் அகத்துக்கு புறத்துக்குள்ள அவரு பேசுன எல்லாம் கம்ப்ளீட்டா புற செயல் தான். அகத்தை பத்தி எனக்கு பேசுன மாதிரி தெரியல ஆக்சுவலா எனக்கு. அந்த எப்பவுமே அந்த இன்னைக்கு ஐயாவோட பேசும்போது சொன்னா ஆக்சுவலா அகத்துல நாம புரிஞ்சுட்டு நாணம் அடைஞ்ச விட்டு நாணம் தெளிவு வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு எனக்கு அந்த இன்பன் நிலை தொடரணும் இல்ல அது வாழ போகணும் இந்த மாதிரி ஏற்றம் இருக்கலாம் அது வரத்தான் செய்ய ஆக்சுவலா அதையும் இதுக்கு கனெக்ஷன் பண்ணவே கூடாது. புரிதல் நம்ம புறத்துக்கு அகத்துக்கு எப்பவுமே கனெக்ஷன் பண்ணவே கூடாது. அந்த அந்த நாம அதை நாம வந்து அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு எடுத்துக்கொண்டா கொஞ்சம் அந்த அகத்துக்கு பொறுத்துக்கு நம்ம என்ன நம்ம நீங்க டிபன் சேஷன் நல்லா கொடுத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்லுங்க ஜீவமணி நாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசுவீங்க ரெண்டு பேரும் அகத்துக்கு பொறுத்து பயங்கர மேக்ஸிம் எல்லாம் நல்லா எழுதுவீங்க நீங்க வாய்ப்பிடிச்சா எங்களுக்கு அதை நீங்க சொல்லுங்க என் தகம் நன்றி திருமூர்த்தி அவர்களே. நான் மீட் பண்றேன் உங்களுக்கு. அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம்.